அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய இமயங்கள் அருமை நண்பர்கள், வருகை தந்திருக்கிற ரசிகர் பெருமக்கள், அருமையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற ரோஜா டிவி அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னுடைய இனிய நண்பர் ரமேஷ் பிரபா மாணவர்களுக்கான படிப்பை பற்றி ஒரு புதிய கோணத்தில் பயனுள்ள ஒரு உரை நிகழ்த்தினார். தமிழ்நாட்டில் நடக்கிற சொற்பொழிவுகளில் பயனுள்ள நிகழ்வுகள் என்பவை வெகு குறைவு. அதை பயனுள்ள ஒரு நிகழ்வை நடத்தியமைக்காக ரமேஷ் பிரபாவுக்கு என்னுடைய தனித்த பாராட்டு. பொழுதுபோக்கை விட மனிதனை உயர்த்துகிற முயற்சி முக்கியம் என்பதை அவர் நிரூபித்தார். அதனால் அவர் எங்கே நிறுத்தினாரோ அங்கே நான் தொடங்கிறது தான் சரியாக இருக்கும். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுங்க, அந்த பையன் என்னென்ன விதமாக சங்கடப்படுறான் அப்படிங்கிறத அவர் படம் பிடிச்சு காமிச்சார். நான் அதுலேருந்தே தொடங்குறேன். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். தாயார்கிட்ட சொன்னால், நான் ஃபெயிலாக போயிட்டேம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, நான் எப்படி மற்றவங்க மூஞ்சியில் முழிக்கிறது, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. அவங்க அம்மா அழுகுறாங்க, வேண்டாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஒன்றும் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், இல்லை இல்லை எலி மருந்து தின்னு நான் செத்துருவேன். அந்த தாயார் தேடி வீட்டில் இருக்கிறதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து, எலி மருந்து. ஆனால் இப்போல்லாம் எலி மருந்தில் எலியே சாப்பிட்றதில்லை. அது எலி மருந்தெல்லாம் எடுத்து ஒழிச்சு கிழிச்சு வச்ச உடனே ஒரு ரூமுக்குள்ள அந்த பையனை தள்ளி கதவை சாத்தினா, அவ சொல்கிறான், தூக்கில் நான் கயிறு மாட்டிக்கிட்டு தொங்கிடுவேன். வீட்டுக்குள்ளே கயிறே இல்லாதபடி அங்கே தேடி இங்கே தேடி எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுட்டு அந்த பையனை ரூமுக்குள்ளே தள்ளி கதவை சாத்தினா, அப்போ சொல்கிறான், கரண்ட்டில் கை வச்சுட்டு நான் செத்துருவேன். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையும் இல்லை, அப்பப்போ கரண்ட்டு ஆஃப் ஆகிடும். அந்த கரண்ட்டில் கை வைக்கப்படாதேன்னு மெயின் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு அந்த அம்மா இருட்டில் உட்காந்துருக்கு. அவன் விட மாட்டேங்கிறா, நான் மூச்சு அடைக்கி அப்படியே செத்து போடுவேன். கடைசியாக அந்த அம்மா பார்த்தது, வட வெளியில் போட சாவிட போட போட எப்படி வேணால் சாவிட. அவன் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆனான். சாவறதுக்கு என்ன சொன்னேன், என்னென்ன திம்பேன்னு, எலி மருந்து திம்பேன், கரண்ட்டில் கை வைப்பேன், பூச்சி மருந்து குடிப்பேன், அப்புறம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கைத்தில் தொங்குவேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு இத்தனை வழி இருந்ததுன்னா வாழறதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு எப்பாவது யோசிச்சு. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கு சாரத்துக்கு இத்தனை வழி இருந்தால் வாழறதுக்கு எத்தனை வழி இருக்கு. இந்த ஒரு சித்தனை உள்ளேந்து புறப்பட்டாச்சுன்னா நம்ம விழிக்க தொடங்கிட்டோம்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு பையன் ஃபெயிலாக போயிட்ட தப்ப, நம்ம ஊரில் பாஸ் ஆனால் கிளார்க் ஆகலாம், ஃபெயில் ஆனால் மந்திரி ஆகலாம். எவ்வளவு நல்ல நாடு, எவ்வளவு வசதியான நாடு இது. ஒருத்தர் புதுக்கவிதை எழுதியிருந்தார் சார், ரெண்டே வரி கொன்னே போட்டேன். இப்போ படித்தவங்கலாம் எம்ஏ முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியாராக உட்காந்து சம்பளம் எவ்வளோ வாங்குறான், 8000 10000 வாங்குறான் தனியார் கல்லூரியில். அவர் எழுதியிருக்கார் ரெண்டே வரி, படித்தவன் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறார், படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துகிறான். நிறைய சுயநிதி கல்லூரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெருவாரியாக எழுத படிக்க தெரியாதவங்க தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு மேனேஜிங் ட்ரஸ்டி. ஏன் படிப்பு வரல பிசினஸ் ஆகுது பண்ணுவோமே அப்படின்னு பாருங்க, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறா, அது ஒரு பெரிய வேடிக்கை. படித்தவங்க கூட அந்த டிகிரி கவுன் இருக்கு பார்த்தீங்களா, டிகிரி வாங்குற ஒரு நாள் தான் போடுறா. இவங்க வேந்தர் அப்படின்னு ட்ரெஸ் போட்டு ஒவ்வொரு டிகிரி கொடுக்குற போதும் அதே ட்ரெஸ்ஸில் நிற்கிறாங்க. எவ்வளவு வசதியான நாடு. அதாவது மனுஷனுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போகிறோம், என்ன என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அது ஜெயிக்கிறதுக்கான முதல் வழி. எந்த நிலையிலும் மனிதன் வந்து குழப்பமடைய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வாழ்க்கையில் தோல்வி வரும், தோல்வி வராமையாக இருக்கும், தோல்விகளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. தோல்விகளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை, தவறுகளும் சேர்ந்தது தான் குடும்பம், கசப்பும் சேர்ந்தது தான் சுவை,
விளம்பரங்களும் சேர்ந்தது தான் டிவி. இடையிடையில எத்தனையோ மாதிரி சிரமங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி நாம் அதை லயிக்கிறது ஜெயிக்கிறது தானே வாழ்க்கையினுடைய நோக்கம். அதெல்லாம் முதல் விஷயம் தெளிவா இருக்கணும், நமக்கு வந்து தோல்வியே வரக்கூடாது அப்படின்னு. இதை எப்படி பயன்படுத்தலாம், இதுல இருந்து நம்ம எப்படி மேலே போகலாம் அப்படிங்கிற ரகசியத்தை கத்துக்கணும். இப்ப எனக்கு வந்து விழித்திரு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த விழித்திருங்கிறதுக்கு நிறைய அவேர்னஸ் அவேக்கனிங் நூற்றுக்கணக்கான அர்த்தம் இருக்கு. வெறும் தூங்காம வந்து விழிச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது தூக்கம்ங்கிறது எங்கே வரும்னா சில பேருக்கு சொற்பொழிவில் கரெக்டாக வரும். நாலு நாளாக தூக்கமே வரல சார், உங்கள் மீட்டிங் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், கொஞ்சம் கேட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பல பேர் நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பல பேர் பேச்சாளர் யோசிக்கிறதுல தெரியுங்களா. கேட்கறவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேச்சாளர் பேசுனா அவங்க மைண்டு வித்ரா பண்ணி உள்ளே போயிடும், தூக்கம் வந்துடும். இது முதல் ஒரு பேச்சாளர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப விழித்தல் அப்படின்னு சொன்னா என்ன பொருள், எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி அப்படியே கூட்டத்தோட கோவிந்தா அப்படின்னு உள்ள போறதுல இருந்து ஏன் இப்படி நடக்குது, நாம ஏன் இப்படி நடக்க கூடாது, இதுக்கு என்ன அர்த்தம், இப்ப எல்லாரும் சொல்றாங்களே அதுதானா அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறவர்கள் ஒரு புதிய பாதையை வகுக்கிறார்கள். பொதுவா மனுஷனுக்கு எப்பவுமே மத்தவன் போட்ட பாதையில போறது தான் ஆசை. ஆனால் வித்தியாசமாக ஒரு பாதையை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு தனித்த தைரியமும் துணிச்சலும் வேணும். எங்கூட சாந்தோமை ஸ்கூல்னு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு பையன் MBBS முடித்தான், அப்புறமா பிறகு மெடிக்கல் படித்தான். மெடிக்கல் படிச்சுட்டு சார் லா காலேஜில் ஜாயின் பண்ணான். மெடிக்கல் முடிச்சுட்டு லா காலேஜில் ஜாயின் பண்ணான். நாங்கள் கூட சொன்னோம், என்னடா கிறுக்கு பயலாக இருக்கிற, மெடிக்கல் முடிக்கிறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில், நீ மெடிக்கல் முடிச்சுட்டு போய் லா ஜாயின் பண்ணுறியே அப்படி சும்மா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணான். சார் இயோனோவில் உலக நாடுகளில் இருக்கிற மாநகராட்சிகளில் ஹெல்த்து எப்படி சரியாக வச்சுருக்கிறாங்க, அது சம்பந்தமான சட்டங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு கவனிக்கிறதுக்காக ஒரே ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி சார் இயோனோவில் டிகிரி மெடிக்கலும் தெரியணும் லாவும் தெரியணும் அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு விளம்பரம் கொடுத்தப்ப இவன் ஒரே ஒருத்தர் சார் அப்ளிகேஷன் போட்டு ஜாயின் பண்ணுறது. அவன் தினம் ஒரு நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவான், அன்னைக்கு சொன்னோம்ல இன்னைக்கு பாரு நான் இப்போ இங்கே இருக்க கியூபாவில் இருக்கேன், நான் கொரியாவில் இருக்கிறேன், நான் இன்னைக்கு சைனாவில் இருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. யாருமே பண்ணாத வித்தியாசமான ஒரு காரியத்தை அவன் பண்ணா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு தைரியம் தேவை. அவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் அப்படி நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். யார் சொல்ல போறா பைத்தியக்காரன்னு சொல்ல போறா சொல்லிட்டு போறேன். அதை அவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. அவன் பாட்டுக்கு சொல்லுவான். அதை தாண்டி நாம ஒரு சுயமா ஒன்றை கண்டுபிடித்து ஒரு விழிப்பை நோக்கி பயணம் பண்ணுகிறோம் பாருங்க, அந்த தெளிவு ரொம்ப அவசியம். இப்ப மனிதர்களுக்கு இயல்புல பாத்தீங்கன்னா பேசுகிற போது ஒருவரோடு ஒருவர் உரையாடுகிற போது நாம ஒரு குழப்பத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பிரஜை இல்லாம போயிடும். இப்ப நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் உரையாடும் போதே நம்ம தெளிவாதான் பேசுறோமா அப்படின்னு சிந்திக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஒரு சின்ன பழைய உதாரணம் இது. ஒருத்தன் கேட்டான், ஏன்னா உங்கள் கிராமத்தில் யாரோ செத்து போயிட்டதா சேதி வந்தது, அது நீயா உங்கள் அண்ணன்னு. யார் எதிர்த்தாப்பில் இருக்கிறவனை பார்த்து கேட்குறேன், எவனோ செத்து போயிட்டதா சேதி வந்தது, அது நீயா உங்கள் அண்ணன்னு. அவன் சொன்னான் பாருங்க, அதோட டாப் தெரியல எங்கள் அண்ணனை கேட்டு சொல்கிறேன். இப்போ இவன் எங்கே இருக்கான் அவன் எங்கே இருக்கான். ஒரு கான்வர்சேஷனில் நம்ம இப்படி பேசுகிறோமே இதனுடைய விளைவு என்ன? சார் ரெண்டு சாமியார் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மடத்தில் வந்து கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த மடாதிபதி ஒரு உத்தரவு போட்டிருந்தார். கல்யாணம்னு பண்ணக்கூடாது. இந்த மடாதிபதி உத்தரவு போட்டிருந்தார் திருமணம்லாம் பண்ணக்கூடாது, பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படின்னு இருந்தாரு. இந்த ரெண்டு மடாதிபதியை பற்றி பின்னாடி ஜாயின் பண்ண ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தா. நம்மளாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம மடாதிபதி ஒத்துக்குவார்னு நினைக்கிறியா? நம்ம காலத்தில் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறியா? அதுக்கு இன்னொரு சாமியார் சொன்னால், நம்ம காலத்தில் வருமோ இல்லையாப்பா, நம்ம பிள்ளைங்க காலத்தில் வந்துடும்னு. இப்போ என்ன அர்த்தத்தில் பேசுகிறான், நம்ம காலத்தில் வருதோ இல்லையாப்பா நம்ம பிள்ளைங்க காலத்தில் வந்துடும், என்ன யோசனையில் பேசுகிறான்? வெரி சாரி, நம்மில் பல பேர் விழித்து கொண்டே தூங்குகிறோம், தூக்கத்திலேயே விழித்தது போல் நடித்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ சில பேர் நீங்கள் பேசும்போது ரொட்டீனாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், எது சொன்னாலும் குட் அப்படிம்பார். ஃபோன் பண்ண அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு அவர் செத்து போயிட்டார்னு. குட், வெரி குட். எது அவர் எடுத்துட்டாங்கன்னு ஒன்று வெரி குட்ங்கிறார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு யோசிச்சிங்களா? ஹா, ஆஸ் யூஷுவல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம பேசும்போது இந்த வார்த்தையை ரொட்டீனாக பயன்படுத்துகிறமே, இந்த கான்டெக்ஸ்டில் இதை பயன்படுத்தலாமா, இந்த சந்தர்ப்பத்தில் அந்த குட் சொல்லலாமா, வெரி குட் சொல்லலாமா, தெரியல. நம்முடைய அதாவது விழித்த நிலையிலேயே நாம் ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம். கண்கள் விழித்து இருக்கின்றன, ஆனால் கருத்து தூங்கி கொண்டு இருக்கிறது. இன் டெப்த் நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே ஒரு சுய வசியம், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? செல்ஃப் ஹிப்னோசிஸ். அந்த சுய வசியம் என்ற தூக்கத்தில் தான் பல காரியங்களை செய்கிறோம். இப்போ சிகரெட் பிடிக்கிறவங்க யாராவது முழு பிரஜையோடு பிடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது 10% தன்னுடைய முழு விழிப்பு நிலை, அதோட சிகரெட் பிடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்தது தெரியாது. செயின் ஸ்மோக்கர்ஸுக்கு அவங்க எடுத்தது தெரியாது, தட்டினது தெரியாது, பத்த வச்சது தெரியாது, இழுத்தது தெரியாது, கீழே போட்டது தெரியாது. என்ன, தன்னை அறியாமலேயே இந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கும். ஓஷங்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறா, சிகரெட் பிடிக்காத எப்படி நிறுத்துறதுன்னு. எங்க, ஒரு முழு பிரஜை நிலையில் நீ சிகரெட் குடிச்சு பாருன்னு. எடுக்கும்போது நான் சிகரெட்டை இப்போது எடுக்கிறேன், இதை பற்ற வைக்கிறேன், இதில் நான் புகையை உறிஞ்சுகிறேன் அப்படின்னு 10% கான்சென்ட்ரேஷனோட ஒருத்தர் ஸ்மோக் பண்ணி பார்த்தா ஸ்மோக் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், சிகரெட் பிடிப்பதிலிருந்து குடிப்பதில் இருந்து செக்ஸில் ஈடுபடுகிற வரையில் கூட நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருவாரியான காரியங்கள் ஒரு அரை மயக்க நிலையில் நாம் செய்வது, அரை மயக்க நிலையில் நாம் செய்வது. குட்டி சிகரெட் எல்லாமே அப்படித்தான். அந்த ஹிப்னோசிஸ்னு மனம் சுய வசியம் பண்ணி வச்சிருக்கு, அதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசு ஒரு வசியம் பண்ணி வச்சிருக்கு. அது இல்லாம நம்மால இருக்க முடியாது. அதுல இருந்து முழிச்சுட்டா அவனுக்கு புத்தன்னு பேர். பட் அது ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம். பாருங்களேன், ஒரு நல்ல உளவியல் நிபுணர் சைக்காட்ரிஸ்ட், அவங்களே பாதி பேர் பைத்தியம் போ, அது வேற கதை. ஒரு நல்ல உளவியல் நிபுணர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், இந்த ஆழ்நிலை தூக்கத்துக்கு கொண்டு போயிட்டார். நல்ல ஆழ்நிலை தூக்கத்தில் கொண்டு போனதுக்கு அப்புறம் தலகாணி இருக்கு இல்லையா, தலகாணி எடுத்து அவர் கையில் பக்கத்தில் கொடுத்து, இதான் உன் காதலின்னார். இது முடியும், ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அவங்க அதை ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் உன் காதலி அப்படின்னு அதை நெருக்கமாக அணைச்சான். இதுக்கு நீ முத்தம் கொடுக்குற அப்படின்னார். முத்தம் கொடுத்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக என்ன சொன்னார், இன்னும் சரியாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 9:20 இதுக்கு இன்னொரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டார். அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் வச்சு கொடுத்துட்டார். அப்புறம் மெதுவாக தூக்கத்திலேருந்து கழிச்சிக்கிட்டே வந்தார். இந்த தலகாணியை எடுத்து ஒரு பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டார், சாத்திட்டார். சார் இப்போ தூக்கம் கலைஞ்சிருச்சு, காஃபி சாப்பிட்டான், பேசினா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நடந்துக்கும் போது 9:10, 9:15 வேர்க்குது அவனுக்கு உடம்பெல்லாம். அவன் அறியாமல் பரபரப்பாக என்னத்தையும் இப்படி இப்படி தேடுறான், இங்கே அங்கே எல்லாம் தேடுறான். இப்போ இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்குறாரு, என்ன தேடுற நீ அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு தலகாணி இருந்தது எங்கே அப்படிங்கிறான். இல்லை, அது எங்கேயோ போயிருக்கு. அது எங்கே, அது எங்கே? அவனுக்கு அந்த பரபரப்பு அவர் அறியாமல், எங்கேயோ இருக்கும்பா அப்படின்னு வேணும்னே அந்த பியூரோவை அவர் தவக்க சொல்கிறார். 9:19 இவன் நேராக எந்திரிச்சான், போனால் அந்த தலகாணி எடுத்தான், இருக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். நடந்தது. இப்போ 9:20 நீ இந்த தலகாணிக்கு முத்தம் கொடுப்பேன்னு ஆழ்நிலை தூக்கத்தில் உத்தரவு கொடுத்துட்டு அவர் எழுந்துச்சாச்சு. அந்த 9:20 அவனால் அந்த தலகாணியை எடுக்காமல் முத்தம் கொடுக்காமல் இருக்க முடியாது. நல்லா தெரியும் இப்போ அது தலகாணின்னு, ஆனால் ஆழ் மனத்தில் அது காதலி என்ற பதிவோடு முத்தம் கொடுக்கப்பட்டதால் அப்போது அந்த உத்தரவு கிடைத்து விட்டதால் நீங்கள் விழிப்படைந்த பிறகும் அந்த ஆழ்நிலை மனம் தன் வேலையை செய்துவிடும். இன்றைக்கு சிகரெட் பிடிக்கிறவர்கள், குடிக்கிறவர்கள், வாழ்க்கையில் பெருவாரியான தவறு செய்கிறவர்கள் தங்கள் ஆழ்மனத்தில் அந்த வசிய உணர்வு ஏற்பட்டு விட்டதால் தான் விழித்திருக்கும் போதும் மறுபடியும் தூக்க நிலையிலேயே அந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் விழிக்கணும் அப்படின்னா தனக்கு உள்ள ஆழ்நிலை மனதுக்கு உத்தரவு கொடுத்து விழித்தால் ஒழிய வேறு பழக்க வழக்கங்களால் இவற்றை மாற்றிவிட முடியாது. நோ ஒன் கேன் சேஞ்ச் இட். யாரோ சொல்லிக் கொடுக்குற சிஸ்டம் மெத்தடு அது மூலமெல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ள இன்னர் ஜேர்னி, நீங்கள் உள்ளுக்குள்ளே பிரயாணம் பண்ணி இது ஏன் நடக்குது, நான் எதுக்காக அதை செய்யணும். இப்போது சில பேருக்கு உடம்புல ஒரு வகையான நடுக்கம் இருக்கும். இப்போ நடுக்கம் இருக்கிற போது உடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க ஒரு 3-4 யோசனை சொல்லுவாங்க, ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, ஆன்டி டிப்ரெஷன் ஒரு டேப்லெட் போட்டுங்க அப்படிம்பாங்க. ஈஸி,
வாங்கி போட்டு போட்டுக்கலாம். ஆனால் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அதுக்கு அடிமையாயிடுவீங்க. ஆனால் அந்த நடுக்கம் வரும்போது ஒரு நாளாவது எனக்கு நடுக்கம் எங்கிருந்து புறப்படுகிறது, என் உடம்பின் எந்த பகுதியிலிருந்து புறப்படுகிறது, எந்த மனோநிலையில் எனக்கு இந்த நடுக்கம் ஏற்படுகிறது, எந்த மனோநிலை இதை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு சொல்றேன், உங்கள் உடம்பில் எந்த பகுதியில் எந்த நடுக்கம் நிகழ்ந்தாலும் பயம் என்பது இல்லாமல் நடுக்கம் என்பது தோன்ற முடியாது. வெளிப்புறத்தில் உடம்பு காரணமாக இருக்கலாம், ஆனால் உட்புறத்தில் மனம்தான் அதற்கு காரணம். அப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சு, நம்ம மனசு தேவையில்லாத ஒரு பயத்துல இருக்கு, அதனால தான் இந்த நடுக்கம் வந்திருக்கு. இதை சரி பண்றதுக்கு உடம்புக்கு தான் டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு, போடு குப்பை தொட்டி இல்லாத. என்னுடைய மனசுக்கு என்னாலே உத்தரவு கொடுக்க முடியும், என்ன இந்த பயம் அர்த்தமற்றது, இந்த கவலை அர்த்தமற்றதுன்னு எனக்கு நானே அந்த உத்தரவை பிறப்பித்துக் கொண்டே போனால் அதன் பிறகு எனக்கு எந்த மருந்துகளும் கூட தேவையில்லை. ஆனால் தன்னை பற்றிய ஆய்வுக்கு, இன்னர் ஜேர்னி, அதற்கு யாருமே தயாராயில். அடுத்தவனை பற்றி பேசுறதுன்னா எல்லாருக்கும் ஆசையா இருக்கும், அடுத்தவனை பற்றி பேச ஆசையா இருக்கு. நான் ஏத்து விட்டை பற்றி பேசலாமா, பக்கத்து விட்டு பொண்ணை பற்றி பேசலாமா? ஒரு அம்மா சொன்னா, எழுத்து விட்டு பொண்ணு ஓடி போச்சுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி உன் வீட்டு பையன் உள்ள இருக்கானான்னு பாரு. நீ பாட்டுக்கு பார்க்காம ஆரம்பிச்சிடாத, ஏன்னா இங்க நம்ம பையன் தான் கூட்டிகிட்டே போயிருக்கலாம், விவரம் தெரியாம பேசாத. அடுத்தவங்கள பற்றி பேசுனா சந்தோஷமா பேசுறோம், நம்மளை பற்றி நீங்க எத்தனை விதங்கள்ல நம்முடைய மனம் வந்து அந்த வசியம் காரணமா ஒரு தூக்க நிலையிலேயே இருக்கு அப்படின்னா, பழக்க வழக்கங்கள், மதம் சார்ந்த கோட்பாடுகள். நான் அப்படி சொல்றதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது, வருத்தப்பட்டாலும் நான் சொல்லுவேன். மதம் என்று வருகிற போது இந்த உலகத்தில் 199 மனிதர்கள் முட்டாள்களாக போய் விடுகிறார். ஏன்? ஒரு மத உணர்வு என்பது 7 வயதுக்குள்ளாக உன் மனதில் பதிந்துவிட்ட ஒரு பதிவு. அது அறிவுபூர்வமா எடுத்து ஆராய்ச்சி பண்ணினா அந்த மதம் அப்படிங்கிற குறுகிய உணர்விலிருந்து ஒரு மனிதன் முழு மனிதம் என்ற எல்லைக்கு மலர முடியும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேன் போயிட்டு இருக்குது, அந்த பிளேன்ல ஒரு ஹிந்து போறாரு, ஒரு கிறிஸ்டின் போறாரு, ஒரு முஸ்லீம் போறாரு, 3 பேரும் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு டர்புலன்ட் வெதர், அந்த பிளேன் அப்படியே குடுகுடுப்ப மாதிரி ஆடுது, கண்டிப்பா உழுந்துருமோன்ற பயம் வந்துச்சு. அப்ப கூட நம்மால் தெளிவா இருப்பான், அவன் சாமியை தான் கும்பிடுவான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அவன் சாமியை கும்பிட்ட உடனே அங்க இருக்கிற இந்துவை ராமர் வந்து காப்பாத்துறாரு, அங்க இருக்கிற முஸ்லீம அல்லாஹ் வந்து காப்பாத்துறாரு, அதுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனை கர்த்தர் வந்து காப்பாத்துறாரா? பிளேன பைலட் தான் காப்பாத்துறாரு, ஒழிய அல்லாஹ்வும் இயேசுவோ ராமனோ வந்து காப்பாத்துறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்தந்த நேரத்தில் அவன் சாமியை கும்பிட்டானே, அது எல்லாம் சேர்ந்து பைலட்டுக்கு அறிவா வந்தது, காப்பாத்திட்டாரு. இப்போ கடவுள் வந்து இந்த பிளேன்ல யாரெல்லாம்ப்பா எங்காலு, இந்த பிளேன்ல யாரெல்லாம்ப்பா எங்க ஆளுன்னு அவங்கவுங்க ஆள் அவங்கவுங்க சாமியை கப்பத்துது. ஒரு ஒரு ஆழமா ஒரு வினாடி யோசிச்சா, கடவுள் என்பது ஒரு முழுமை பொருள், பொதுமை பொருள். அதை ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கிறது. ஸோ ஒரு கோணத்திலேருந்து பார்ப்பது ஒரு மதமாகி விடுகிறது. எனவே இந்த மதத்தின் கடவுள் வேறு, அந்த மதத்தின் கடவுள் வேறு என்று எண்ணுவது அசட்டுத்தனத்தின் உச்சக்கட்டம் என்பது கூட இன்னும் பல பேருக்கு புரியலையே. தனித்தனி கடவுள் மேல உட்கார்ந்து டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொன்னேன், மதம் என்று வருகிற போது மிகப்பெரிய மனிதர்கள் கூட முட்டாள்கள் ஆகி விடுகிறார், முட்டாள்கள் ஆகி விடுகிறார். கிரிக்கெட் பார்க்குறோம், நீங்க என்ன கத்துக்கிட்டே தெரியாது, நான் ஒன்று கத்துக்கிட்டேன். ஒருத்தர் ஆட வராரு, ஒருத்தர் பந்து போட வராரு, ஆட வராரு பந்து போட வராரு. சரி, 10 பேர் எதுக்கு அந்த கிரவுண்டுக்கு வந்தான்? எதுவாக இருந்தாலும் ஒண்டி கொண்டிங்க தான் நியாயம். ஒரு ஆள் ஆட வரும்போது 10 ஆள் சுற்றி வரலாமா? நீங்கள் அதுக்கு ஃபீல்டிங்னு நாகரிகமாக பேர் சொல்கிறீங்க, நான் பச்சையாக சொல்கிறேன். ஒருத்தன் வாழ வந்தால் அவனை ஒழிக்கிறதுக்கு 10 பேர் வரான். ஒரு ஆஃபீஸில் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸை திறந்தா அவனுக்கு அவன் இந்த ஒரே ஐட்டம் தான் டெய்லி உணவில் வரும். அது உலகத்திலேயே போர், ஒரே ஐட்டம், அதில் ஒரு சின்ன சிக்கல் வரும், அதை சொல்கிறேன் அப்புறம் வரும்போது சொல்கிறேன். திறந்த உடனே ஒருத்தருக்கு இட்லி இருந்தது, இன்னொருத்தன் திறந்த உடனே அவன் பாத்திரத்தில் புட்டு இருக்கும், இன்னொருத்தன் திறந்தவொடனே அவன் பாத்திரத்தில் சப்பாத்தி இருக்கும். இவ்வளோதான், டெய்லி டெய்லி ஒரே சாப்பாடு சாப்பிட முடியுமா? சமைக்கிறவங்கள மாற்ற முடியாது. இதை தான் அப்புறமா வரேன்னு, அது மாற்ற முடியாது, மாற்ற வேணாம், மாற்றக்கூடியதை மாற்றலாம் இல்லை. அதே இட்லி, அதே புட்டு, அதே சப்பாத்தி, இந்த 3 பையில நொந்து போய் பொண்டாட்டி திட்டினான் அவன் அங்கே இல்லைங்கிற தைரியத்தில். கடைசியாக ஒரு நாள் ரோஷத்தில் இந்த இட்லிக்காரன் சொன்னான், இப்போ பாரியா தினம் இட்லி வைக்கிறா, நான் இன்னைக்கு போய் வீட்டில் போய் சொல்ல போகிறேன், இந்த 12வது மணிலேருந்து ஊந்து சாக போகிறேன், நாளைக்கு மட்டும் இட்லி வச்சா நான் உயிரோட்டுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன் அப்படி. அவன் புட்டு சொன்னான், நீ சொன்னால் நான் சொல்ல மாட்டேன்னா, இன்றைக்கி நானும் சொல்கிறேன் பாரு.
சப்பாச்சனா நானும் சொல்லு. மூணு பேர் மறுநாள் வந்தான், டியூன் பாஸ் இருந்தா இட்லிக்காரன், டியூன் பிள்ளை இட்லி தான். 12வது மாடியா இருந்தா என்ன, 13வது மாடியா இருந்தா என்ன, இட்லி தான், புட்டு தான், சப்பாத்தி தான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிப்பு. நேற்று சேலஞ்ச் பண்ணிட்டானே இட்லிக்காரன், உடனே பார்த்தான். எப்பவுமே இந்த இட்லிக்காரனு கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தி. அதுதானே இவன் கேட்டான், இட்லிக்காரனுக்கு ரோஷம் ஜாஸ்தி, அதுதானே கேட்டான். நேராக போனான் 13வது மாடியிலேருந்து ஜன்னலை திறந்தான், அப்படியே ஊசிட்டான். சொல்லிவிட்டேன் இல்லை, உடனே புட்டு பார்த்தான். அது என்ன இட்லியே உழுதுனா நாம் உழப்படாதா, நேராக புட்டு போய் உழுந்துட்டான். சப்பாத்தி பண்ணால் உழுந்துட்டான். மூணு பேர் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ வந்து வாயிலும் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறான், ஆம்புலன்ஸில் அள்ளி கொண்டாந்து போட்டுருக்காங்க இவங்களை. அப்போ அந்த இட்டுக்காரன் பொண்டாட்டி சொன்னால், எங்கள் வீட்டுக்காரர் நிறைய சொல்லுவார், ஒன்றுமே செய்ய மாட்டார். அதே மாதிரி இதையும் சொல்கிறாரு செய்ய மாட்டார்னு நினச்சேன். இவர் நேத்திக்கு நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லியிருந்தார், நான் ஏதாவது மாற்றி கித்தி செஞ்சுருப்பேன். இந்த பழப்பன மனுஷன் வழக்கம் போல் தான் சொல்கிறார்னு விட்டுட்டேன். அந்த புட்டுக்காரன் முன்னாடி சொன்னேன், இவர் நிறைய விளையாட்டுக்கு சொல்லுவார், அது மாதிரி விளையாடுறாருன்னு நினச்சினா நானும் அதே விளையாட்டாக புட்டு வச்சுட்டேன். இவர் சீரியஸாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால் நான் மாற்றிருப்பேன் அப்படின்னு. சப்பாத்திக்காரன் முன்னாடி சொன்னேன், எனக்கு புரியவே இல்லை இவர் ஏன் உழுந்தார்னு புரியல. ஏன், மாவே அவர் தான் பிசைவார், சப்பாத்தியும் அவர் தான் போடுவார். அவர் போய் ஏன் உழுந்தான்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. பெரிய விஷயம் என்னன்னா, மற்றவன் என்ன நினைப்பானோன்னு நினைச்சே நம்ம வாழ் செத்துட்டான் சார். மற்றவன் என்ன நினைப்பானோ, மற்றவன் என்ன நினைப்பானோ, மற்றவன் என்ன நினைப்பான், எக்கேடும் நினைக்கட்டுமே, நமக்கு என்ன என்ன நினைக்கட்டுமே. நம்மளை பற்றி நினைக்கிறவன் நம்ம மளிகை வீட்டு வீட்டு மளிகை சம்ம வாங்கி தரப்போறானே, நம்மளை பற்றி நினைக்கிறவன் நம்ம காருக்கு பெட்ரோல் போட போறானே, நம்மளை பற்றி பேசுறானே அவன் யாராவது நமக்கு வந்து எதாவது பண்ண போறான், வீடு கட்டி கொடுக்க போறானே, இல்லையே. நாம் எப்படி நம்முடைய இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டை உருவாக்குறோமோ அதே மாதிரி தான் நாம் நம்முடைய எண்ணங்களாலான உலகத்தையும் உருவாக்கணும். நம்முடைய உலகத்தை நாம தான் உருவாக்கிக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க மற்றவங்க மற்றவங்கன்னு எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, மற்றவர்கள் போலவே இருந்தால் விழிப்படைவது என்பது சாத்தியமே இல்லை. அந்த அரை மயக்க நிலை, அரை தூக்க நிலை, சுய வசிய நிலை, அதுக்கு பேர் என்ன, செல்ஃப் ஹிப்னோசிஸ், சுய வசிய நிலை. அந்த வசிய நிலை தான் மதமாகிறது. அந்த வசிய நிலை தான் ஒரு இனப்பற்று, வெறி அல்லது மதப்பற்று, இன்னொருபடி மேலே போனால் நாட்டுப்பற்று என்ற சிக்கலை கூட அது தோற்றுவிக்கிறது. நான் நாட்டுப்பற்றுக்கு எதிர் அல்ல, அது அவசியம்தான். ஒரு சில காலகட்டங்களுக்கு ஒவ்வொரு இனப்பற்று, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, மதப்பற்று என்பது ஒரு எல்லைகளுக்கு அவசியம். ஆனால் ஒன்று, அது எல்லைக்குட்பட்டு கொண்டது என்பதை புரிந்து கொள்வது அதைவிட அவசியம். அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது என்பதை புரிந்து கொள்வது அதைவிட அவசியம். முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எல்லைக்கு மேலேயும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியாமல் மிகப்பெரிய கஷ்டத்தை அடைகிறோம். இல்லை, நமக்கு அந்த விழிப்பை வெளியிலேருந்து யாராவது தோற்றுவிக்க மாட்டாங்களான்னு நாம் போய் ஏங்குறோம் சார். இதான் பெரிய சிக்கல். வெளியிலேருந்து யாராவது ஏற்றுவிச்சா பரவாயில்லையே. வினோபா கிட்ட ஒருத்தன் போனான், ஆச்சாரியா வினோபா கிட்ட. நான் ராமகிருஷ்ணர் கதை படித்தேன், விவேகானந்தர் கதை படித்தேன். ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் எப்படி தொட்டாராம், தொட்ட உடனே விவேகானந்தர் பெரிய ஞானி ஆகிட்டாராம், அது மாதிரி நான் ஞானி ஆகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு கிடைச்ச ராமகிருஷ்ணர், என்னை தொடுங்களேன்னு. அவர் சொன்னார், இது மாதிரி நான் இப்போ உன்னை தொட்டு நீ விவேகானந்தர் ஆகி வெளியில் போய் வேற ஒருத்தன் தொட்டால் மறுபடியும் நீ நீயாவே ஆயிடுவேன். அடுத்த வார்த்தை சொன்னார், நீயாவே விவேகானந்தரா ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, எவன் தொட்டாலும் நீ மறுபடியும் நீயா மாறமாட்ட, அதனால நீயாவே ஆயிடுவே. அது நாமளா உள்ளேந்துல அடையணும். வெளியிலேருந்து ஒருத்தர் நம்மளை ஆக்க மாட்டானா அப்படின்னு பார்த்தா எப்படி ஆக்குவான். அதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு முட்டை இருக்கு. இப்போ இந்த முட்டையை பாருங்க, உள்ள இருக்கிற கோழி குஞ்சு உடச்சிக்கிட்டு வெளியே வருது. நல்ல கவனிங்க, உள்ளேந்து குஞ்சு உடைச்சாதான் அது ஜனனம், வெளியிலேந்து எவனாவது உடைச்சு விட்டா அது மரணம். முட்டையை உள்ளேந்து உடைச்சா அது ஜனனம், வெளியிலேந்து ஒருத்தன் உடைச்சா மரணம். உங்களை உங்கள் உச்ச நிலைக்கு நீங்கள் கொண்டு போவது தான் ஜனனமாக இருக்க முடியுமே ஒழிய, இன்னொருவன் கொண்டு வர நினைப்பது உங்களுடைய மரணமாகவே முடிந்துவிடும். தனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கிறது, தனக்குள்ள என்ன சக்தி இருக்கிறது, தனக்குள்ள என்ன பூரணம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து நாம் செய்கிற ஒவ்வொரு செயல் பற்றியும் ஒரு விழிப்பு நிலையோடு கூடிய பரிசீலனை அவசியம். ஒரு அருமையான ஜென் ஸ்டோரி, ராத்திரி ஒரு 2 மணிக்கு ஒரு ஜென் மாஸ்டர் போய் ஒரு அருவிக்கரை ஓரமாக நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டு திரும்பி இப்படியும் வருவார். டெய்லி அவர் நைட்டில் இப்படியே போகிறத பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு பில்டிங் வாட்ச்மேன் அவர் பின்னாடியே போய் இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல, போய் அந்த அருவி கரைக்கிட்ட அப்படின்னு நின்றுட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறார்.
அவன் ஒரு நாள் திடீர்னு கேட்டான், என்ன பண்றீங்க நீங்க, இங்க வர்றீங்க, இத பாக்குறீங்க, இங்க போறீங்க, என்ன பண்றீங்க நீங்க? அவர் சொன்னார், அதெல்லாம் அப்புறம், நீ யாரு அப்படின்னார். நான் வாட்ச்மேன், என்ன பண்ற நீ, என்ன பண்றேங்கிறத நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ வர்றதை பாக்குறேன், திரும்பி போறத பாக்குறேன். உடனே அவர் சொன்னாரு, நான் ஒரு சம்பளம் தரேன், நீ என் கூட பெர்மனண்டா வாட்ச்மேனா வர முடியுமான்னு. ஏன் நான் என்ன பண்றேங்கிறத பல சமயத்தில் நான் வாட்ச் பண்ணாம தான் சிக்கல்ல மாட்டிக்கிறேன். இப்படி வாட்ச் பண்ணி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும், நீ என்ன வாட்ச் பண்றியா, நான் உனக்கு பெர்மனண்டா சம்பளம் தரேன். இந்த கதை முழுசா அது அர்த்தம் இல்லை. அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலை தானே சாட்சியாக விழித்திருந்து பார்க்கவும். இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, நான் பேசுகிற சுகீசுகமாக இருக்கிற வரையில் சிக்கல் உண்டு. என்ன சிக்கல்? பிழையாக பேச வாய்ப்பு உண்டு. நான் பேசுகிற சுகீசுகமாக இருக்கிற வரையில் ஏதாவது அவசியமற்ற ஒரு வார்த்தை கூட எனக்குள்ளே பூந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பேசுகிற சுகீசுகமாக இருக்கிற போதே நான் பேசுவதை கவனிக்கிற சுகீசுகமாகவும் என்னால் இருக்க முடியும் என்றால் என் பேச்சில் பிழை பெற முடியாது. அப்ப எனக்கு நான் சாட்சி ஆகிறேன், என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நானே ஒரு சாட்சி ஆகிறேன். அதான் விழிப்பு என்பது. அந்த விழிப்பை ஏற்படுத்த வேண்டியதுதான் உண்மையான ஒரு ஞானியினுடைய அல்டிமேட் எய்ம். வள்ளலார் சொல்றார், விழித்திரு இந்த பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பது வள்ளலாருடைய சொல்லாட்சி. அவர் சொல்லுகிறார், நீ விழிப்படைய வேண்டும். நீ எந்த செயல் செய்தாலும் நாம் செய்கிற இந்த செயல் சரிதானா, இப்போது செய்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தினுடைய அந்த அளவு சரிதானா, நாம் சார் சாப்பிட்ற விஷயத்தில் கூட பல பேர் விழிக்கிறது இல்லை சார். நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம். ராத்திரி 12:30 மணிக்கு சில பேர் வெளுத்து வாங்குறான். 12:30 மணிக்கு நீ சாப்பிட்டேன்னா காலம்பரை எந்திரிக்க முடியுமா? காலம்பரை எந்திரிச்சு வேலைக்கு போனோம், 6 மணிக்கு போனோம், யார் எதை சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ நம்முடைய உடல் நம்ம வந்து உட்காந்து பார்க்குற வேலையா, ஓடி ஆடுற வேலையா, அல்லது என்ன மாதிரியானது, எந்த வேலை செய்கிறோம் அதுக்கு என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கலாம் யோசிக்கணுமா இல்லையா? நமக்கு ஒரு 7 வயசு 8 வயசுல என்னத்தையோ தின்னு பழக்கிட்டோங்கிறதுக்காக 65 வயசுலையும் அதையே தின்னு பிராணனை வாங்குறானே சார், என்ன பண்ணுறது? 65 வயசுல எங்கேயாவது சார், 8 வயசுல பரோட்டா தின்னா செரிக்கும், அப்போவே திங்கப்படாது. மிக மிக மோசமான உணவு வகையில் ஒன்று அது. 8 வயசுல திங்கப்படாது மாவு, அது டயபெட்டிக் அப்படி கூட்டு சர்க்கரை அளவு கூட்டும். சரி 8 வயசுல தின்னு தொலைச்ச பரவாயில்ல, 68 வயசுலையும் அதையே தான் திம்பேன் அப்படின்னா எவ்வளவு கொடுமை அது. 8 வயசுல சாப்பிட்டது பரவாயில்ல, 68 வயசுல அதை சாப்பிடக்கூடாது, ஒரு விழிப்பு வேணுமா வேண்டாமா இல்லையே? நம்ம செய்கிற ஒவ்வொரு சாப்பாட்டில் இன்ன சாப்பிட்றமே, இந்த நேரத்தில் சாப்பிட்றமே, இந்த அளவு சாப்பிட்றமே, இது எங்கே கொண்டு போய் விடும்? இந்த உடம்பு எவ்வளோ பெரிய விலை மதிப்பற்ற கருவி, இதை எப்படி பாதுகாக்கணும், என்ன ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதான் எழுதுறான், ஒரு ரொட்டியை அப்படி உள்ளே போட்டால் அதை பிளட்டாக மாற்றுது, ஒரு ரொட்டியை உள்ளே போட்டால் பிளட்டாக மாற்றுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்ணோம்னா 45 மைலில் ஒரு செஞ்சு பார்த்தான் சார், முடியல சார். 45 மைலில் ஒரு தொழிற்சாலை அமைச்சு பார்த்தா கூட முடியாத காரியத்தை ஒரே ஜாலில் இந்த உடம்பு செய்யுதுன்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய விலை மதிப்பற்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதை வீணாக்கலாமா? இதை போய் யாராவது வீணாக்கலாமா? எவ்வளோ விலை மதிப்பற்றது இந்த உடம்பு. நம்ம இப்போ இரவு எத்தனை மணிக்கு படுக்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படி ஒரு கணக்கு இருக்குது. அத்தியாவசியமான வேலைனா ரைட்டு, சரி வேறு வேலை இருக்குது, அந்த வேலை அப்போ தான் பார்த்தாகணும், இரவு முழிக்கணும். அவசியமே இல்லாமல் 12 மணி வரைக்கும் ராத்திரி முழிச்சிருந்து பிராணனை வாங்குறாங்க எவ்வளோ பேர். 12 மணி வரைக்கும் முழித்து என்ன பெரிய தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படிய? இந்த செல்ஃபோன் பேசுறது ஒருத்தர் பாருங்க, 18-21 பேசுது, என்ன பண்ற? அவங்க பெரிய ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சியில் இறங்கி போய் ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ற? அவர் என்ன பெரிய புதுசா பல்பா கண்டுபிடிக்க போறாரு? அவரு ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன நினைக்கிறியா? சாப்பிட்டாச்சா இல்லாட்டி போன்லயே ஓட்ட போறாங்க அவங்க. என்ன சாப்பிட்ட? சாப்பாடே இறங்கல. 1:45 மணி நேரமா பேசுது சார் ரெண்டும். இது ஏதாவது அறிவுள்ள காரியமா? அது ஆக்சுவலாக செல்லுங்கிறது என்ன தெரியுமா? இட் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இது என்ன பர்பஸுக்கு, இது என்ன பர்பஸுக்கு, இதை எவ்வளோ நேரம் பயன்படுத்தலாம், இதுக்கு மேலே பயன்படுத்தலாம், ரேடியேஷன் என்ன பண்ணும், இதை எவ்வளோ தூரத்துக்கு, யாரோ ஒருத்தர் போயிருக்காரு பெட்ரோல் மிச்சம் பண்ணலாம், நீ அங்கேயே அங்கே போயிட்டு வந்திருப்பா அப்படின்னா அங்கேருந்து வர்ற அந்த தூரம் மிச்சம், தொலைவு மிச்சம், பெட்ரோல் மிச்சம், செல்லை கூப்பிட்டு சொல்கிற முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். உட்காந்து மணிக்கணக்காக பேசுறதுக்கா செல்லு? எந்த கருவி என்ன பர்பஸுக்காக அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஃப்ரீயாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லை. அப்பன் பல அப்பன் சொல்லுவான், நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், நீ வாங்கி கொடுக்காட்டி அவன் வாங்கி கொடுக்க போறேன்.
என்ன அக்கிரமம், எவ்வளவு நேரம் அதில் தொலையுது யோசிச்சு பாருங்க. அது மாதிரி கான்வர்சேஷன், டிஸ்கஷன், எங்க பாருங்க எவ்வளவு அர்த்தமில்லாத வார்த்தைகள், அர்த்தமில்லாத நேரத்தை வீணாக்குகின்ற முயற்சிகள். இப்படி ஒவ்வொன்றிலும் யோசிக்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலை பற்றியும் விழித்த நிலையில் செயல் செய்ய தொடங்கினால் ஒருபோதும் பிழையான காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. நான் ஆரம்பத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, வித் ஃபுல் கான்சியஸ்னஸ், நம்முடைய மனத்தின் முழு பிரஜை நிலையில் சிகரெட்டை பிடிக்க முடியாது சார். ஏன், முழு பிரஜை நிலைக்கு வந்த உடனேயே உடனடியாக நம்முடைய சுவாசம் அதை எதிர்க்க ஆரம்பிக்கும். அதுக்கு வராததால தான், ஒரு மனோவசிய நிலையில தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாம தான் ஆள் மனம் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை செய்யுது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், காலம்பரம் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அலாரம் வைக்கிறோம், வேலை இருக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு. சரி, அந்த அலாரம் காலம்பரம் 5 மணிக்கு அடிக்குது, அடித்தோடனே சில பேர் அதன் தலை திருப்பி அடிப்பான். அது ஒரு தடவை அடித்ததே பெரிய விஷயம், அது அடித்தோடனே திருப்பி அடிப்பான். அப்புறம் அது அடிக்குமா, அடிக்காது. அப்புறம் எந்திரிச்சு பார்த்து 7:30 அச்சுன்னு பதறி கிதறி ஓடி கீடி கஷ்டப்படுவான். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ராத்திரி 9 மணிக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி அலாரம் வச்ச ஆள் யாரு? 5 மணிக்கு அலாரம் அடிச்சப்ப அப்படியே அதை அடிச்சு ஆஃப் பண்ண ஆள் யாரு? நம்ம ஒரு ஆளா ரெண்டு ஆளா? அப்ப அலாரம் வச்ச ஆள் யாரு, அலாரத்தை ஆஃப் பண்ண ஆள் யாரு? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப நாமளே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. நாம ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கிற வரையில நமக்கே கஷ்டம். அப்ப நம்ம பொண்டாட்டிக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். நம்ம ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருந்தோம்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்துறோம் அவளை. ஏதாவது ஒன்னா தான் இருக்கணும், என்ன ஒன்னு, காலம்பரை எந்திரிக்கணும்னு தீர்மானிக்கிற ஆளா இருக்கணும், இல்ல தூங்கணும்னு முடிவு பண்ண ஆளா இருக்கணும். ரெண்டும் இல்லாம ராத்திரி 9 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிவிட்டு காலம்பரை 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டாம்னு முடிவெடுத்தா எங்கேயாவது நம்ம முன்னேற முடியுமா? நான் இது ஒரு பத்திரிகையில கட்டுரை எழுதியிருக்கிறேன், ஒரு கை செங்கலை வைக்கிற போது மறுக்கல் எடுத்து எரிந்தால், ஒரு கை செங்கலை வைக்கிற போது மறுக்கை அதை எடுத்து எரிந்தால் என்றைக்கு நீங்கள் வீடு கட்டி முடிப்பீர்கள்? உன் உண்மையான சொரூபம் எது, உன் ஆள் மனம் எதை சொல்லுகிறது? அதுக்கு இப்ப காரணம் சொல்ல பாருங்க. இப்ப இது ஒரு டம்ளர் எடுத்துங்க, தண்ணி இருக்கு, இந்த தண்ணியில மேல ஒரு ஐஸ் கியூப்ஸ் போட்டீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் மேல மிதக்கும், ஐஸ் கியூப்ஸ் மேல மிதக்கும். இது ஒரு பங்கு, 9 times இடையில கீழே காலி இருக்குன்னு வச்சுங்க, 9 மடங்கு கீழே தண்ணி இருக்கு, ஒரே ஒரு மடங்கு மேல ஐஸ் கியூப் மேல மூடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மேல் மனம் என்பது அந்த ஐஸ் கியூப் மாதிரி, அதுதான் காலம்பரை எந்திரிக்கணுங்கிற முடிவை எடுத்தது. மேல் மனசுக்கு தான் ஜாதி கொலோனா இன்னாரு இந்த மதம் இதெல்லாம் ஐடியா பதிஞ்சிருக்கும் மேல் மனத்துக்கு. இது என்ன சொல்லுது, காலம்பரை எந்திரிக்கணுங்கிற ஒரு நிலையில இதை பதிவு பண்ணிக்கிச்சு. ஆனா கீழ் மனம் இருக்குல்ல, ஆள் மனம் இருக்கு பாருங்க, அதை சட்டையே பண்ணல. காலைல 5 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே இது ஒன்றும் பெருசாக வேலை செய்ய முடியல. இந்த 9 மடங்கு இருக்கிற ஆள் மனம் என்ன பண்ணுது, எந்திரிச்சு எண்ணத்தை கீழ்ச்சாவன் சுகமாக தூங்குற மாதிரி ஆகுமா? ஏன், அது இன்னைக்கு நேற்றுக்கு பதிஞ்ச விஷயம் இல்லை. நீ சின்ன வயசுலேருந்து உள்ள போய் கம்ப்ளீட்டாக டெபாசிட்டான எண்ணம். அப்போ இந்த 1 மடங்கு மேல் மனத்தை விட 9 மடங்கு ஆள் மனம் உங்களை தூக்கி சாப்பிடுவதால் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு நீங்கள் துரோகம் இழைக்கிறீர்கள். உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களுக்கு துரோகம் இழைக்கிறீர்கள். நான் இப்ப என்ன சொல்றேன், அந்த ஆழ்மனத்துக்கு பயணம் பண்ணி இந்த தூக்கத்திலிருந்து வெளிப்படைந்து விட்டால், நம்முடைய ஆழ்மனத்துக்கு நாமே உத்தரவுகளை பிறப்பிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டால், முழு விழிப்பு நிலையில் நமக்கு நாம் துரோகம் செய்வது என்பது சாத்தியமே இல்லை. பெருவாரியான மனிதர்கள் பழைய பழக்கங்களுக்கு அடிமை. இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் சொல்லுவாங்க, மனசு தான் மிகப்பெரிய சக்தி, மனசு தான். ஆனால் உண்மையில் விழிப்படைதல் என்பது மனத்தை கடந்து போதல் தான். உண்மையான விழிப்பு நிலை என்பது மனத்தை கடந்து போதல் தான். ஒன்று புரிஞ்சுக்கங்க, மனத்தை அடக்க முடியாது. யாராவது மனசை அடக்கிறதுக்கு டெக்னிக் சொல்லி தரேன்னு சொன்னால் பைத்தியக்காரன் அர்த்தம். எவனும் மனசை அடக்கணுதா வரலாறு கிடையாது, மனசை அடக்கவே முடியாது. அது எப்படி சார் அடக்க முடியும்? என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க மன அமைதி தேவை. அது எப்படி, மனம்னாலே அமைதி இல்லாததுக்கு தான் மனம்னே பேர். அது எப்படி மன அமைதின்னு ஒன்று வரும் உங்களுக்கு? ஏன்னா பாருங்க, எதிரெதிரான எண்ணங்கள் தான் மனம் என்பது. நம்முடைய பலவிதமான எண்ணங்கள் நம்ம கருவில் உருவாகி வர பாருங்க, அப்பங்கிட்டேருந்து கொஞ்சம், அத்தா கிட்டேருந்து கொஞ்சம், அவங்க நம்ம அப்பா அவங்க அத்தா அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கினது, இதில் எல்லாத்துலையும் எடுத்துக்கிட்டு 50-50% சேர்த்துக்கிட்டு நாம் ஒரு ப்ராடக்டாக உருவாகிருக்கிறோம். நம்மக்கிட்ட என்னென்ன குப்பை இருக்குன்னு நமக்கே தெரியாது, நம்மக்கிட்ட என்னென்ன குப்பை இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்போ எவ்வளவு ஆழத்தில் இதெல்லாம் உட்கார்ந்துருக்கு, ஜீனில் உட்கார்ந்துருக்கு, நம்மளுடைய தாட்ஸில் உட்கார்ந்துருக்கு, அது எல்லாம் சேர்ந்து செயலாக நம்மளை ஆக்க போகுது. அப்போ
இதெல்லாம் நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த உடம்பு இதை கேட்குது, இந்த மனசு இதை சொல்லுது, நான் உடம்புக்கு அப்பாற்பட்டவன், மனதுக்கு அப்பாற்பட்டவன், நான் உடம்போ மனமோ அல்ல என்று விழித்தவன் தான் தன் மனத்தை தாண்டி சுகமான பயணத்துக்கு போக முடியும். அது கற்றுக்கிறது கஷ்டம், ஆனால் சுயமாக நம்ம முயற்சி பண்ணோம்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அதை அடைய முடியும். எங்கிருந்து வேண்டுமானாலும் ஒரு மனிதன் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். இங்கேருந்தான் அங்கேருந்தான் புஸ்தகத்துலேருந்தான் இல்லை, எங்கிருந்து வேண்டுமானாலும் ஒரு மனிதன் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. நீங்களாம் கிரிக்கெட் பார்க்குறீங்க, இப்போ கிரிக்கெட்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் கற்றுக்கணும். எங்கே போனால் நம்ம என்ன கற்றுக்க நினைக்கிறோமோ அதை தான் கற்றுக்க முடியும். கிரிக்கெட் பார்க்குறோம், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டே தெரியாது, நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். இப்போ ஒருத்தர் ஆட வர்றார், ஒருத்தர் பந்து போட வர்றார், ஆட வர்றாரு பந்து போட வர்றாரு, சரி பத்து பேர் எதுக்கு அந்த கிரவுண்டுக்கு வந்தான் சார்? ஒண்டிக்கு ஒண்டி தானே சார் நியாயம், எதுவாக இருந்தாலும் ஒண்டிக்கு ஒண்டிங்க தான் நியாயம். ஒரு ஆள் ஆட வரும்போது பத்து ஆள் சுற்றி வரலாமா? நீங்கள் அதுக்கு ஃபீல்டிங்னு நாகரிகமாக பேர் சொல்கிறீங்க, நான் பச்சையாக சொல்கிறேன், ஒருத்தன் வாழ வந்தால் அவனை ஒழிக்கிறதுக்கு பத்து பேர் வரான் தான் வாழ்க்கை. சரி இவன் ஆட வந்தால் அவன் பந்து போட வந்தான், பத்து பேர் ஒழிக்க வந்தான், பத்தாயிரம் பேர் ஏன் வந்தான்? வேலை வெட்டி இருந்தால் வருவாங்க, அது பத்தாயிரம் பேர் கத்திக்கிட்டே இருக்கேன், எப்போ ஃபோர் அடித்தாலும் கத்துறான், அவுட் ஆனாலும் கத்துறேன். என்ன அநியாயம், ஏதாவது ஒரு தடவை கத்துனா பரவாயில்ல, ஃபோர்னு கத்துறேன் அவுட்னு கத்துறேன். அது என்ன அநியாயம்னா, அந்த பத்தாயிரம் பேர் ஏன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பழைய சினிமா பாட்டு உண்டு, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான். இந்த உலகத்தில் நம்மளை பற்றி எதுக்கோ பத்து பேர் பேச போகிறான், அந்த பத்தாயிரம் பேர் சட்டே பண்ணக்கூடாது. ஒரு கிரிக்கெட் ஆட வந்தவன் அந்த பத்தாயிரம் பேரை பற்றி கவலைப்பட்டாலும் ஆடவே முடியாது. எங்களை மாதிரி பேச்சாளனுக்கே நான் ஒன்று சொல்கிறது உண்டு, நான் இப்போ பேச வர்ற போது உங்களை யாரையாவது ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுங்க, என் பேச்சு தோத்து போயிடும். பேச்சு என்பது யாரையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எதையோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் பேச்சோட இலக்கணம். நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் பேசணுமே ஒழிய இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசக்கூடாது. அப்போ பேச்சில் முழு வெற்றி நம்மால் அடைய முடியும். சரி அப்படி விடுங்க, பத்தாயிரம் பேர் பற்றி கவலைப்பட்டாலும் இவனால் ஆட முடியுமா? ஆடவே முடியாது. ஜெயித்தாலும் கை தட்டுவான், தோத்தாலும் கை தட்டுவான், தட்டிட்டு போகிறான் போ, விட்டுட்டு போ. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பிறர் புகழும் போது யார் பாதிக்கப்படாதவர்களோ அவர்கள் தான் பிறர் இகழும் போதும் பாதிக்காத நிலையில் இருக்க முடியும். இது சீக்ரெட்டு. இன்னொன்று, இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவன் அவுட்டு ஆகலை சார், இந்த பிளேயர் அவுட்டே ஆகலை, பத்தாயிரம் பிசாசும் எந்திரிச்சு கத்துது அவுட்டுன்னு. அவன் என்ன பண்ணுவான் பா, பத்தாயிரம் பிசாசும் கத்துது. அந்த நேரத்தில் இந்த வீடியோ கேமராவை அந்த பிளேயர் முகத்தில் வச்சோம்னா ஒன்றரை லிட்டர் விளக்கணும் பிடிக்கலாம், அவனுக்கு அவுட் ஆகலன்னு தெரியும், சொல்ல முடியாது, அப்படியே வேதனையில் இருக்கிறான். நான் கடைசியாக அம்பையர், அம்பையர்லையும் நல்லவன் ஒருத்தர் இருப்பான்ல, நாட் அவுட்னு கொடுத்தேன். இந்த பத்தாயிரம் பிசாசம் அப்படியே புஷ்ஷன் அடங்கி அப்படியே உட்காந்து, என்ன அர்த்தம், பத்தாயிரங்கிறது நியூமரிக்கலாக எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து, இந்த ஒரு ஆள் அம்பையருங்கிறது நியூமரிக்கலாக எண்ணிக்கையில் பலவீனம். ஒன்றை புரிஞ்சுக்கணும், அசத்தியத்தின் குரல் அதர்மத்தின் குரல் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும், சத்தியத்தின் குரல் தர்மத்தின் குரல் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அதனுடைய வலிமை அதிகம். அதை நிரூபித்தவர் மகாத்மா காந்தி. இந்த நாட்டில் சத்தியத்தின் குரலுக்கு வலிமை அதிகம் என்பதை நிரூபித்தவர் அவர். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஏற்று பீரங்கி வச்சிருந்தாரா, துப்பாக்கி வச்சிருந்தாரா, விமானம் வச்சிருந்தாரா, ஒன்னே ஒன்று வச்சிருந்தார், என்ன ஒரு உண்மை, இந்த நாடு என்னது உன்னது இல்லை, இந்த நாடு என்னது உன்னது இல்லை, அது உண்மை, அது ஒன்றுமே பண்ண முடியலையே, உண்மை தான் ஜெயிச்சுது. கடைசியாக இன்னொன்று, இவன் ஆட வந்தான் பந்து போட வந்தான், பத்து பேர் ஒழிக்க வந்தான், பத்து பேர் அவசியமே இல்லை சார். ஆ, இவன் ஒருத்தனை துணைக்கு கூட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் போதும், ஏன் அவன் போதும், அதாவது ஓடப்படாத நேரத்தில் ஓடி இவனை உள்ளே இழுத்து விட்டு கடைசியில் அவன் சௌக்கியமாக இப்போ நின்றுடுவான், இவன் அவுட் ஆகிடுவான். என்ன புரிஞ்சதுன்னா, எப்போதும் நம்ம எதிரிகள் தான் அழிக்க வேண்டும் என்பதில்லை, நம்மவர்களே நம்மை அழித்து விடுவார். இதையும் தாண்டி வாழ்வதற்கு மனிதன் பழகவன். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், இவன் செஞ்சுரி போட்டானே, எப்படி செஞ்சுரி போட்டான், இவ்வளவு செஞ்சுரி போட்டானே, எப்படி செஞ்சுரி போட்டான், ஒவ்வொரு பாலும் இவன் அவுட் ஆகிறதுக்கு தான் அவன் போட்டான். இவன் அவுட் ஆகணும் அவுட் ஆகணும் அவுட் ஆகணும் பால் போட்டான் பாருங்கள், அதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி தான் இவன் செஞ்சுரி போட்டான். எப்போதும் நம்ம எதிர்ப்பதற்கு மலர் செய்கிற முயற்சிகளை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் அதுவே நம்முடைய வெற்றியை ஈட்டுவதற்கான வழிமுறையாக ஆகும்.
என்னன்னா, ஒரு கிரிக்கெட் ஆடுகிற கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட்லேருந்து எத்தனையோ பெரிய ஞானத்தை அடைய முடியும். ஞானம் என்பது குரு மூலமாக மட்டுமே அடைய வேண்டும் என்பது அல்ல. அவரவர் பழுக்கிற காலத்தில் பழம் இனிக்கிறது, அந்தந்த மொட்டு மலர்கிற காலத்தில் மலர் மணக்கிறது. அதுபோல் உள்ளிருந்து நம்முடைய விழிப்பு ஏற்படுகிற காலத்தில் மலர்கிறோம், இனிக்கிறோம். வணக்கம், நன்றி.